மார்கழி திங்கள் எங்களுடைய இந்த திரைப்படம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ப்ரொடியூசரா ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி ஒரு திரைப்படத்தை நான் பண்ணதுக்கு. நிச்சயமா பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பிலீவ் பண்றேன். சின்ன திரைப்படங்கள், பட்ஜெட் திரைப்படங்கள், பத்திரிகை நண்பர்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மனோஜ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்கழி திங்கள் படத்துல டைரக்டரா அறிமுகப்படுத்துறதுல மகிழ்ச்சி. நிச்சயம் இந்த திரைப்படம் வந்து தேசிய விருது கிடைக்கும்னு பிலீவ் பண்றேன். ரக்ஷனா இந்த படத்துல வந்து ஹீரோயினா அறிமுகம் வராங்க. ஷாம் செல்வன் என்னுடைய தம்பி, இந்த படத்துல ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீசியன்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நடிகர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமா இந்த படத்துக்கு உயிரா ஜீவனா இருக்கக்கூடிய இளையராஜா சாருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இமோஷனாவும் இருக்கு. கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. மார்கழி திங்கள் மாதிரி ஒரு படம், இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் போய் 27th தியேட்டர்ல ஃபேமிலியோட போய் பார்க்கணும். நியூ ஃபேஸா என்னோட டெபியூ மூவி, எந்தும் ஷாமோடதும் டெபியூ மூவி. எங்களை சப்போர்ட் பண்ணணும், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஷாம் செல்வன். இந்த மார்கழி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கேன். ஸோ சுசீந்திரன் அண்ணாக்கும் மனோஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. படம் 27 அக்டோபர் திரையில் வருது, கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். முக்கியமாக பத்திரிகைக்காரர்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. வேண்டுகொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் மக்களே, அதான் டைட்டில் சொல்லிட்டாரே சார். எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மைல்கல் என் லைஃப்ல. ஏன்னா சுசி சார் இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவர் என்னை கூப்பிட்டு அவருடைய சொந்த வெண்ணிலா ப்ரொடக்ஷன்ஸ்ல எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்துல இது வந்து எனக்கு கடவுளா எனக்கு அமைச்சு கொடுத்த ஒரு மேடை. இது ஒரு அருமையான ஒரு டீம். ரக்ஷனாவாக இருக்கட்டும், ஷியாமா இருக்கட்டும், வாஞ்சிநாதன் சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து வேலைன்னு வந்து பண்ணல. ஒரு பையன் வளர்ந்து வர்றான், அவனுக்காக நம்ம தோல் கொடுத்து தூக்கும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு படத்துல எங்க அப்பா என்னை அறிமுகப்படுத்தினாரு. ஆனா இந்த படத்துல என் முதல் இயக்கத்துல எங்க அப்பாவை இயக்குனதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி இளையராஜாப்பா, ராஜாப்பாவுடைய ஜீவன் இல்லைன்னா இந்த படத்துக்கு முதுக, அவர் தான் முதுகெலும்பு, இல்லைன்னா ஜீவனை இருந்திருக்காது. ஸோ பத்திரிகை நண்பர்களாகி நீங்கள் வந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க, எனக்கு ஒரு பெரிய லைஃப். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, என் படத்தை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. மார்கழிங்கிறது வந்து ஒரு அழகான சீசன், திங்கள்ங்கிறது நிலவு. ஸோ அந்த சீசன்ல மலர்ந்த ஒரு காதல் மாதிரி தான் இது இந்த காதல். ஏன்னா ஒரு பள்ளி பருவத்தில் ஆரம்பிக்கிற காதல் வந்து அது எந்த திசையை நோக்கி போகும்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு திசையை நோக்கி போயிருக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில். இல்லை இல்லை, அவரை ரொம்பலாம் கஷ்டப்படுத்தல. அவருக்கு ஒரு நாள் மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஷூட்டிங் வைக்க மாட்டேன். 2 to 2.5 hours, அதுக்கு மேலே நான் அவரை தொந்தரவே பண்ண மாட்டேன். அதே மாதிரி அவர் வந்து எப்படின்னா, ஒரு 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 படத்தில் நடிக்க போயிட்டாருன்னா அவர் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அவர் அங்கே அவர் இயக்குனராக இருக்க மாட்டார். ஸோ அவருடைய ஃபுல் கோஆப்ரேஷன் இருக்கு. இல்லை, இது இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவின ஒரு ஒரு கதை இது. அது சுசி சார் அவர் சொல்லினா எனக்கே தெரியும். ஏன்னா அவர் வந்து கதையை எனக்கு நரேட் பண்ணும்போது, பிரதர் இது வந்து ஒரு ஒரு ட்ரூ லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது.
ஸோ அந்த காலகட்டத்தில் இது நடந்த ஒரு ஒரு சம்பவம். இந்த கதை அந்த மாதிரி தான், இதுதான் இது வந்து நான் எனக்கு இந்த கதைக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி வந்து ரைட்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவர் வந்து நரேட் பண்ணி எனக்கு அந்த மொத்த ஸ்கிரிப்டையும் கையில் கொடுக்கும்போது அதை மொத்தமாக உள் வாங்கி அதை உணர்ந்து தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த கதைக்கு என்ன இருக்கோ அதை தான் நான் செஞ்சேன். ருசி சார் தான் நடிக்கணும்னு சொன்னாரா, இல்லை நீங்களே தான் சஜஸ்ட் பண்ணீங்களா, இல்லை அவர் வந்து ரெக்கார்டாக பார்த்ததே கிடையாது? இல்லை படம் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன், சார் வந்து ஒரு ஒரு சின்ன கேரக்டர் நீங்கள் படத்தில் பண்ணுங்கன்னு, பார்த்துருவோம் பார்த்துக்குவோம் பிரதர் அப்படின்னு. பட் அந்த பர்டிகுலர் கேரக்டர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது வந்து அவருக்கு ஸ்விம்மிங் தெரியல. ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த கிணறு சீக்வன்ஸ் நாங்கள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 days அந்த கிணத்துலேயே தான் இருக்கணும். ஸோ அவருக்கு ஸ்விம்மிங் தெரியல அப்படின்னு சொன்னால் சுசி சார் வந்து ஆட் பண்ணி அதை பண்ணார். அதுதான் நான் சொன்னேன்ல, எனக்கு இது எல்லாமே அமைந்த ஒரு ஒரு மேடை. ஸோ எனக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. 2 இயக்குநர்களை இயக்கியிருக்கிறேன், ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று சுசி சார். அப்போ எதிர்த்துதான் சொல்றீங்களா, இல்லை டேரக்டாக சுசி சாரே வந்து நான் வந்து படம் பண்ணுறேன் இது கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்க? இல்லை அப்படி இல்லை, இது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். எனக்கே தெரியல, எனக்கே தெரியல, நான் அதெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. ராமையா இல்லை ஒரு வில்லேஜ் எல்லாம் கிடையாது, கற்பனை பேர் தான். ஒரு ஒரு வில்லேஜ் பேக்ராப்ல இருக்கிற ஒரு நேம் தானே. இல்ல நான் சுட்டு பிடிக்க உத்தரவுன்னு ஒரு படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்கேன். இல்லனா என்ன காமெடியா இருந்தா என்ன, அந்த கேரக்டர் நிறைய பேர் நம்ம நடிக்க வச்சிருக்கோம், அந்த கதாபாத்திரங்களை மாற வச்சிருக்கோம். ஒரு 4-5 days கேரக்டரா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு உங்களுக்கு. இல்ல ப்ரொடியூசரா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்து ப்ரொடக்ஷன்ல வந்து எதுவுமே பண்ண முடியாத விஷயம் தான் இருக்கு. அது எப்படி நீங்க முதல் விதையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுல, டைரக்டருடைய ஜாப் ரொம்ப டஃப்பான ஜாப். நடைமுறை அப்படிங்கிற பாயிண்ட்ல இது நிஜமா ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை அதை அப்படியே பதிவு பண்ணணும்னு நினைச்சோம். அந்த எமோஷனில் ஏன்னா அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது நான் எமோஷனாக ஃபீல் பண்ணேன், அது ரொம்ப நாளாக மனசுக்கு ஒத்திட்டு இருந்துச்சு, இதை ஏன் கதையாக பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒரு 150 theater பிளான் பண்ணியிருக்கோம். சாப்பிட போகலாமா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.